ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாதவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, போட்டி வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் மாமா செய்கிற போட்டி வறுவல். அது எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து போட்டி வறுவல் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறன்றதை நம்ம இன்றைக்கி சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வணக்கம் நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு ஃபேமிலி விசேஷம், விசேஷத்தில் எடுத்தது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டி வறுவல் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு இரும்போட செட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இரும்போட செட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு மூணு மட்டும் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சிடுறோம். பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே, கோயிலில் அங்கே வந்து கரண்ட் இல்லை, அரைக்க முடியாதுன்றதுனால நாங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நாங்கள் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டாச்சு, அடுத்தது பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா ரெண்டே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு பச்சை வாசம் போயிட்டு நல்லா ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் தீஞ்சு போகக்கூடாது. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெஞ்சதுக்கான அர்த்தம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, குடல், ஈரல், நுரையீரல், கல்லீரல், செவருட்டி இதெல்லாம் போட்டு நல்லா இஞ்சி பூண்டோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்க கறி அப்படியே நல்லா பெருசாகிக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் போட்டு கலரிட்டு இருந்தீங்கனாவே நல்லா உருண்டு வந்துடும். நம்ம வீட்டில் செய்கிற சட்டிக்கும் நம்ம இரும்பு வடை சட்டியில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இரும்பு வடை சட்டியில் செஞ்சிங்கன்னா தான் உடம்புக்கெலாம் நல்லது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு தக்காளி வெந்து நல்லா அதில் மேல் தூள் கலந்து வர அளவுக்கு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு தக்காளி நல்லா கலரிட்டே இருக்கிறோம். நல்லா நாட்டு தக்காளியாக வாங்கி போடுங்க. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய போடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு 1.5 கிலோ இருக்கும் குடல். போட்டி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ போட்டி இருக்குதுனாக்க ஒரு 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ தக்காளிக்குனாவே ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கலரணும், நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் அடி பிடிக்காமல் கலர்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் ஒன்றோட ஒன்றா. பார்த்தீங்களா, இப்போ அப்படியே பாருங்கள், அப்படியே எல்லாம் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா ஒன்றோட ஒன்றா. இவர் தான் மாதவனோட அப்பா. நான் அதுக்கான பொருள் எடுக்க போயிருந்தேன், அந்த டைமில் அவர் கலரிட்டு இருக்கிறார், அடிப்பிடிக்கூடாதுன்னு சொல்லி அவர் கலர் விட்டுருக்கோம். பாருங்கள், அடிப்பிடிக்காமல் இருக்குது, தண்ணி ஊற்றி லைட்டாக கலரிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், சக்தி மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா மாதிரி இருக்கும். கல்லுப்பு இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சக்தி மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். அடுத்தது கல்லுப்பு போட்டிருக்கோம்.
கல் உப்பு போட்டு நல்லா விடாமல் அடி பிடிக்காமல் கலரி விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற கதம்பம், இது பார்த்திங்கன்னா கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து கதம்பம்னு சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். சிறுங்குடல் பெருங்குடல் இதெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு பேர் தான் வந்து போட்டி, கதம்பம்னு சொல்லுவாங்க கடையில். நீங்கள் போய் கடையில் வந்து கதம்பம்னா என்னடா அப்படின்னு நினைப்பீங்க, இதுக்கு பேர் கதம்பம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலரி விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். நல்லா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பார்த்திங்களா ஜக்கு கையில் வச்சிருந்தாலே அதில் ஒரு அரை ஜக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட பார்த்திங்கன்னா மட்டன் மசால், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு இடையில் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு, அதனால் உங்கள்கிட்ட அதை காமிக்க முடியல என்ன நான் போட்டேன்றத. இது மூணையும் போட்டு நல்லா கலரி விட்டு நல்லா வேகணும். அதோட பார்த்திங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் நல்லா நீங்கள் கலரி விடணும், நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா வடைசட்டி இரும்பு வடை சட்டி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்பப்போ நீங்கள் வேணால் வெந்திருக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா சைட்லெல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி வரும், அதெல்லாம் நல்லா சுரண்டி சுரண்டி போடுங்க. இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல தேங்காய் ரெண்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் வீட்டிலேருந்து, அதை போட்டு நல்லா அடி பிடிக்காமல் கலரி விடணும். பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு லைட்டாக கல்லெண்ணெய் மேலால் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சா ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. எந்த ஒரு சமையலுமே நீங்கள் வந்து கல்லெண்ணெய் ஹெல்ப் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சைட்லெல்லாம் இருக்கிறது எல்லாமே எடுத்து எடுத்து விட்டு நல்லா நல்லா கல்லெண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா பாருங்கள் எண்ணெய் மேலே திரிஞ்சு வருதா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை போடணும். ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோங்க, நம்ம வந்து இறக்கும் போது போடுவோம். நல்லா கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசமும் அந்த மசால் இஞ்சி பூண்டு தேங்காய் போட்டு எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய வாசமே பார்த்திங்கன்னா நல்லா வரும். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து நல்லா அடி பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளோட போட்டி கதம்பம் ரெடி. நல்லா எண்ணெய் ஊற்றி அடி பிடிக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை பச்சையாக போட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கருவேப்பிலை போட்டு நல்லா அடி பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ மூளை போட்டு மூடி வச்சிடலாம், அப்போ தான் நல்லா வேகும். போட்டு கலரக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அதுலேயே வெந்துடும். பார்த்திங்கன்னா அந்த டைமில் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங்கே போதும், உள்ளே போட்ட மூளை வந்து நல்லா வெந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வறுவல் செய்ய போகிறோம், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் காமிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் அது சாப்பாடு நல்லா பொன்னி அரிசி பாஸ்மதி அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா பல பழம் சாப்பாடு வடித்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே தட்டு தட்டாக உள்ளே போவோம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்லையும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, பார்க்கும் போதே சாப்பிட்லான் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அடுத்தது மட்டன் குழம்பு.